சந்தோஷமாக இருந்தாங்க. நிறைய நன்றிகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் என் மனசுக்குள்ள நிறைய தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன். யுகவாரி சொன்ன மாதிரி அவ்வளோ இல்லை, பஸ் வராதான்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு பஸ் போய் ரெண்டு பஸ் போய் நாலாவது பஸ் போய் அப்படி ஃபிட்டப்பாக இருக்கும்போது ஒரு ஏசி பஸ்ஸே வந்துச்சு. எனக்கு பேசஞ்சர் இல்லாமல் எனக்கு மட்டுமே அந்த பஸ்ஸு, அதில் டிரைவராக என்னுடைய மக்கள் சார், கண்டக்டராக என்னுடைய புடிசார்தான் சார். அந்த பஸ்ஸுக்குள்ள நான் எவ்வளோ நேரம் விளையாடலாம், என்னென்னாலும் பண்ணலாம். அந்த பஸ்ஸை அழகாக கொண்டு வந்து இன்னைக்கு சேர்த்துருக்காங்க. அதனால் மனசு பண்ண ரொம்ப நன்றி சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் இந்த கதை பண்ணிட்டு, இந்த கதை நான் ரெண்டு கதை பண்ணேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த கதை தான் வந்து நான் துரத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த சீக்கிரம் இந்த கதையை பண்ணி பார்த்துன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்போ நிறைய ஹீரோட்ட அப்ரோச் பண்ணேன், அவங்க கதையை கேட்கல. எனக்கு அதே ரொம்ப தளர்வாக இருந்தது. நான் ஆல்ரெடி வேணுங்கடா ஒரு படம் பண்ணியிருக்கேன், நிறைய பாராட்டியிருக்காங்க பத்திரிகைகளும் சரி இதுவும் சரி. ஏதோ சம் நிறைய ஹீரோட்ட சொன்னேன், ஆனால் யாருமே என்னை சந்திக்க கூட வரும்ல, அதுதான் உண்மை. கதை கேட்க கூட இல்லை. அப்போது ஒரு நாள் சீமராம் சாமி சார் வந்து நைட்டு ஒரு 10 மணி இருக்கும், எனக்கு ஃபோன் பண்ணி, என் மேலே அவருக்கு சின்ன அபிமானம் இருக்கும், ஃபோன் பண்ணி பண்ணி சார் என் தம்பிக்கு இந்த கதை எப்படி இருக்கும்னு கேட்டார். சார் நல்லா இருக்கும் சார் அப்படின்னா, நாளைக்கு காலையில் டப்பிங் நடக்குது, நீங்கள் வாங்க நான் அறிமுகப்படுத்துகிறேன், அவர்கிட்ட நீங்கள் காசு சொல்லுங்க அப்படின்னாரு. நான் டப்பிங் தட்டு போயிருந்தேன். அப்போ தான் முதல் முதல்ல சாரை நான் மீட் பண்ணேன். அவர் சொன்னார், சார் உங்கள் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ கூட பாருங்கள் சார் உங்கள் பாடத்தை நான் கேட்டுட்ருக்கேன். ஆனால் என்னுடைய சூழ்நிலை வந்து நாங்கள் கண்டினியூஸாக படங்கள் இருக்குது, அதனால் நல்ல பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். அதுவும் இல்லாமல் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகும் சார் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் படம் மட்டும் படம் பண்ணல, நான் ஒரு கதை சொன்னேன் சார் கேளுங்க. உங்களுக்கு எப்போ டைம் இல்லை சார், நான் ரொம்ப பரபரமாக இருக்கேன், பிஸியாக இருக்கேன்னா. இல்லை சார் எப்போ டைம் கிடைக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னேன். எவ்வளோ நேரம் சொல்லுங்க கேட்டார். சார் நான் 2 மணி நேரம் சொல்லிட்டாரு, நான் ஓடிட்டுருக்க ஓட்டத்தில் அவ்வளோ நேரம் நான் கேட்க முடியாது, ஒரு 1.5 மணி நேரம் சொல்ல முடியுமா அப்படின்னா. சார் இல்லை நான் 1.5 மணி நேரம் சொல்ல மாட்டேன் சார், நான் 2 மணி நேரம் சொல்லிட்டேன், உங்களுக்கு என்றைக்கு 2 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்றைக்கி சொல்லுங்க சார், நான் கேட்குறேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் எப்போயாவது எனக்கு டைம் கொடுத்தோம்னு அப்படின்னு ரொம்ப போராட்டிருந்தார். இது எது சொல்ல வந்தேன்னா, அந்த சீமராம சாமி சார், அந்த மாமனிதன், அவருக்கு என்னுடைய பெரிய நன்றி. என்னை முத முதல் வந்து மக்கள் சார் அறிமுகப்படுத்தினால அவருக்கு என்னுடைய பெரிய நன்றி. அதுக்கப்புறம் சார் வந்து ராஜேஷ் சார்கிட்ட சொல்லி, ராஜேஷ் சார் மேனேஜர், அவர்கிட்ட சொல்லி அதை ஃபாலோ பண்ண சொன்னோடனே அவரும் நான் வந்து முகம் சுளிக்காமல் அவருடைய பரபரப்பான வேலைகளையும் நான் ஒவ்வொரு முறை மெசேஜ் அனுப்பும்போதும் எனக்கு பதில் சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு 6 மாதம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை கொண்டு போனார். அதனால் ராஜேஷ் சாருக்கும் என்னுடைய நன்றி. அந்த டைம் வந்து சார் வந்து ரெக்கப்படத்தில் நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த படத்தோட இயக்குநர் வந்து என்னுடைய உதவியாளர் சிவா. அவனும் வந்து படப்பிடிப்பில் வந்து இடையில கேபில் வந்து, சார் சார்ட்ட வந்து கதை கேட்டு சார் நல்ல கதை சார் அப்படின்னு சொன்னேன். அந்த சிவாவுக்கும் என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் ஒரு முறை வந்து ரெக்க ப்ரொடியூசர் கணேஷ் வந்து அந்த கதையை கேட்குறேன்னு சொன்னோடனே, கணேஷ் சார் அவருக்கு நான் அந்த கதை சொன்னேன். கதை சொன்னோடனே அவரும் வந்து சார்ட்ட வந்து சொன்னார், நல்ல கதை மிஸ் பண்ணாத, அவங்க நண்பர்கள் வாங்க நல்ல கதைலாம் மிஸ் பண்ணாத அப்படின்னு அழுத்தம் கொடுத்து அந்த கணேசாருக்கும் என்னுடைய நன்றி. இப்படி இருக்கும்போது இங்கே சாரும் இங்கே சூர்யா மிஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சின்ன ஒரு நிகழ்வு நடக்கும்போது அங்கே என்கிட்ட சாருக்கு ஒரு கதை இருக்குன்னு தெரிஞ்சு ஸ்ரீதரன் ஒரு மீடியேட்டர், அவர் வந்து ரத்ன சார்ட்ட வந்து சொன்னார், இது மாதிரி பன்னீர் வந்து ஒரு கதை வச்சுருக்காரு சார் கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு பன்னீர் தெரியும், பன்னீர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கதவை திறந்துவிட்ட ஸ்ரீதருக்கும் என்னுடைய நன்றி. இது மாதிரி நிறைய நன்றிகள். இந்த படத்தில் வேலை செஞ்ச கலைஞர்கள், என் கூட ஒரு பொண்ணு, ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் நினச்ச மாதிரி, நான் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படம் வந்திருக்கு. சூர்யா மூவிஸ் யுகவாரி சொன்ன மாதிரி நான் முத முதல் அஸ்டம் டேரக்டரில் ஒர்க் பண்ண படம் சூர்யா மூவிஸ். அந்த கம்பெனியில் நான் படம் பண்ணோன்னா அப்படிங்கிறதுலாம் எனக்கு பெரியது. அந்த கம்பெனியில் நீ படம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு பெரும் சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ரத்ன சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நான் படம் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம்.
அதுக்கடுத்து மக்கள் சொன்னோம், அவங்க கூட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய சந்தோஷமா தான், நிறைய மிஸ் பண்ணணும் தான் நினைக்கிறோம். ஏன்னா கண்டினியூ ஒரு 3 மாதம் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு அவனை நிறைய மிஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கும்போது நடிகர்கள் தான் சொல்லுவாங்க, அந்த டைரக்டர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு உண்மையாலாம் மனசு திறந்து சொல்கிறேன். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது மக்கள் சொல்லிட்டு நான் நிறைய கற்றுக்கிட்டேன். முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட் ஒரு நடிகனை வந்து நான் இப்படி பார்த்தே கிடையாது. நான் நிறைய நடிகர்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு நடிகன் நான் இப்படி பார்க்கவே கிடையாது. முழுக்க முழுக்க அது கதைக்குள்ளே கிடப்பார். திடீர்னு 4 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், சார் நான் தூங்கிட்டு இருந்தேன், ஒரு கனவு வந்தது, இப்படி ஒரு சீன் பண்ணலாமா சார், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி கதைக்குள்ள சீன் நடிக்கும் போதும் சரி அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு சீனை வந்து என்கேஜ் எப்படி பண்ணுறது, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் இந்த இடத்துல சொன்னோம்னா எனக்கு செட் ஒரு மாதிரி இருந்தது, என்னடா நம்ம சீனை கிராக் பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. ஒரு சின்னது இருந்தது, அதை நான் லேட்டராக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சீனை வந்து அந்த சீனை என்கேஜ் பண்ணுறது எப்படி, அந்த சீனை இன்னும் இம்ப்ரோவைஸ் பண்ணுறது எப்படின்ட்டு பேசி 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 பண்ணது தான் அந்த படம். இன்றைக்கி படம் பார்த்து எல்லாமே இவ்வளோ லைவாக இருக்குது, இது எப்படி எழுதுனீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னுடைய மக்கள் சொல்கிறேன், அவருக்கு இந்த இடத்துல நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்து